அல்லேலூயா. கர்த்தர் அடிமையோடு பேசின ஒரு வார்த்தையை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாக அந்த உபவாச கூட்டங்கள் எல்லாம் முடிந்து, விசேஷ கூட்டங்கள் எல்லாம் முடிந்து, நாங்கள் அந்த திங்கக்கிழமை போகிறோம். அந்த சாட்டர்டே, அதுக்கு முந்தின சாட்டர்டே நான் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த உபவாச நாட்கள் 40 நாட்கள் முடிஞ்சிச்சுப்பா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, சபையோடு என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு வார்த்தை கர்த்தரினுடைய இருதயத்திலே போட்டார். அந்த வார்த்தை நான் கேட்ட மாத்திரத்திலே என்னுடைய சரீரமெல்லாம் புல்லரித்தது போல இருந்தது. அது என்னவென்றால், எனக்குள்ளாக ஒரு வசனம் துணித்தது, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷம் அடைகிறது. ஹலெலூயா, ஹலெலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹலெலூயா சொல்லியிருக்க வேண்டாமா? இந்த வார்த்தை எனக்குள் வந்தோடனே அந்த அதுக்கப்புறம் என்னால் கண்ணில் தார தாரையாக தண்ணீர் வடிகிறது. ஆண்டவருடைய இருதயத்தை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. தேவனுடைய பிரசன்ன இருதயத்தை நிரப்பிச்சு ஆண்டவருடைய மனதின் ஏக்கத்தை உணரும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். 1 மணி நேரம் எப்படி போனதென்று எனக்கு தெரியல, ஆனால் முழுவதும் ஜபமாக என்னால் பண்ண முடியல. வெறும் அழுகையே என்னுடைய ஜபமாய் மாறிற்று. என்னுடைய கண்களிலே தாரை தாரையாக தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் விரும்புகிற காரியம், இந்த கடைசி நாட்களிலே தேவன் சபையில் எதிர்பார்க்கிற காரியம், மனம் திரும்ப வேண்டும். ஹலெலூயா. தேவ சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். தேவன் அவருடைய முதல் பிரசங்கமே, இயேசுவானவருடைய முதல் பிரசங்கமே என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே அந்த மனம் திரும்புதலை கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே எனக்குள்ளாக ஆண்டவர் அந்த இருதயத்திலே பாரப்படுத்தி கொண்டே இருந்தார், இதை ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் நான் அந்த வாரம் என்னோட பிரசங்க ஒரு மன திரும்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று நான் வாசித்த போது யாராவது சொல்ல முடியுமா, எங்கே இருக்கு? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. லூக்கா 15 அதிகாரத்திலே 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 15, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க உங்க வேத பகுதியை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் என்ன இருக்கா, பரலோக சந்தோஷம் அடைகிறது. எங்க சந்தோஷம் வருது? பரலோகமே சந்தோஷம் அடையுது. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷம் அடையுது. ஒரு பரிசுத்தவான் பாவியா மாறினா அதே பரலோகம், சந்தோஷமா இருக்கிற பரலோகம் எப்படி இருக்கும், மிகவும் துக்கமுள்ளதாய் மாறிவிடும். அதே ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது அந்த பரலோகம் மிகவும் சந்தோஷமுடையதாய் மாறுகிறது. ஆண்டவர் வந்து இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த வசனம் முழுவதும் நம்ம வாசித்தா நமக்கு நேரம் போதாது. அதனால் இந்த கதைகளை நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த லூக்கா 15 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அமர்ந்து கொண்டிருக்கிறத அவங்க ஜனங்க பார்க்கறாங்க, பரிசேயர் பார்க்கறாங்க, வேத பாரகர் பார்க்கறாங்க. இவர் என்ன பாவிகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார், இவர் பரிசுத்தமுள்ள தேவன் தானே, இவர் பரிசுத்தமானவர் தானே, இவரை நம்பி அவர் பின்னால போய் கொண்டிருக்கிறோமே, இவர் எப்படிப்பட்டவர், பரலோகத்தை குறித்த பிரசங்கங்களை பண்ணுகிறாரே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, இவர் எப்படி இந்த பாவிகள் நடுவிலே போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்குள்ளாக கேள்வி
கேள்விகள் எழும்பிக் கொண்டிருந்தது. அப்பொழுது இயேசுவானவர் அவர்களுக்கு உவமையாக மூன்று உதாரணங்களை அவருக்கு கொடுக்கிறார். அப்போ அதில் மூன்று உதாரணங்கள் என்னவென்றால், அவர் காணாமற் போன ஆடை குறித்து அவர் பேசுகிறார். அவருக்கு 100 ஆடுகள் இருந்தது, 99 ஆடுகள் இருந்தும் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அந்த ஆட்டை என்ன செய்கிறாங்களா, தேடி கண்டுபிடித்ததினாலே அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. காணாமல் போன ஆடு. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது காணாமல் போன வெள்ளி காசு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது காணாமல் போன இளைய குமாரன். இவர்களை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் உவமையாக சொல்றாரு, காணாம போனதை தேடி கண்டுபிடிச்சதுனால பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. காணாமல் போனது திரும்ப கிடைச்சதுனாலே பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. காணாமல் போனது திரும்ப கிடைச்சதுனாலே பரலோகத்திலே தூதர்களுக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. காணாமல் போன இளைய மகன் திரும்பி வந்ததினாலே அந்த வீட்டிலே விருந்து உண்டாயிற்று, களிப்பு உண்டாயிற்று, மகிழ்ச்சி உண்டாயிற்று, ஆனந்த சத்தம் கேட்கப்பட்டது என்று வேதம் கூறுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷம் அடைகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையிலே காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே 99 ஆடுகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு எது மேல கண்ணா இருந்துச்சா, காணாம போன ஒரே ஒரு ஆடு மேலதான் ஆண்டவருக்கு கண்கள் இருந்தது. ஏன்னா இவர்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானவர்கள். இளைய குமாரன் மூத்த குமாரனை பார்க்கும் பொழுது மூத்த குமாரன் அங்கேயே இருக்கிறான், அங்குள்ள எல்லாம் அவனுடையது. ஆனா இளைய குமாரன் உள்ள வந்த போது அதுல ஒரு கொண்டாட்டம் உண்டாயிற்று. ஏனால் அவன் காணாமல் போய் மீண்டும் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அதுபோல இந்த நாட்களிலே பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க துக்கம் எல்லாம் போகணும். பரலோகத்திலே உங்கள் நிமித்தம், என் நிமித்தம், நம்ம நிமித்தம் பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காணாமல் போன ஆடு, அவைகளை குறித்து பார்க்கும் பொழுது 99 ஆடு காணோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு கோதுமை மணி கூட விழுந்து போவது எனக்கு சித்தமல்ல. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் அவரிடத்துல வந்து சேர வேண்டும். எல்லாரும் அவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். எல்லாரும் அவருடைய அடைக்கலத்தில் இருக்க வேண்டும். எல்லாரும் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு விருப்பத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார். காணாமல் போன ஆடு என்று சொல்லும் பொழுது அந்த ஆடு புதிதாக ரட்சிக்கப்பட்டு தேவனடை அண்டையில வந்த ஆடு. அதிலிருந்து ஒரு ஆடு காணோம். ஒரு ஆடு மேல என்ன இருக்கு, ஆண்டவருக்கு பாரம் இருக்கிறது. அந்த அத்தனை ஆடுகளும் தேவனுடைய அடைக்கலத்திற்குள் இருக்க வேண்டும் என்ற அவருடைய அரவணைப்பில், அவருடைய கட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்ற பாரம் ஆண்டவருக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட இத்தனை ஆத்துமாக்கள் இருந்தாலும் சபையில ஒரு ஆத்துமா ஏதாகிலும் ஒரு நொரண்டு பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய இருதயம் எங்க இருக்கு, இந்த ஆத்துமா மேல இருக்கு. அப்பா இயேசுவே, அந்த ஆத்துமாவை நீங்க விட்டுற ங்கப்பா, இந்த ரட்சிப்பை அவங்க காத்துக்கொள்ள வேண்டுமே என்று அந்த பாரம் எங்களுக்குள்ளாக அழுத்தி கொண்டே இருக்கிறது. இத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளவு பேர் அட்டன்டிவா நீங்க மெசேஜ் கேட்பீங்க, அப்படிதானே? எல்லாரும் கேட்டாலும் யாரா ஒருத்தர் அப்படியே இருந்தா எங்க கண் எங்க போகுது? எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நல்லா மெசேஜ் கேட்பாங்க. ஆனால் யாரா ஒருத்தர் தூங்கி கொண்டு இருந்தா, யாரா ஒருத்தர் கண் அசைஞ்சா எங்களுக்கு எப்படி இருக்கும்? முன்னால் நிற்கிறவங்க, ஐயோ அந்த ஆத்துமா வார்த்தையை கேட்காம அந்த ஆத்துமா செத்து போயிருமே, அந்த ஆத்துமாக்கு இந்த ஆசிர்வாதம் வேணுமே என்று நாங்கள் என்ன பண்ணுறோம்? முன்னால் நின்று அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள தட்டுற மாதிரி, கையை தட்டுற மாதிரி சத்தம் கொடுத்து என்னென்னமோ மேஜிக் எல்லாம் பண்ணி அவங்கள முழிச்சு எப்படியா வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கிறோம். அப்போது எங்களுடைய இருதயமே, மெய்ப்பனாகிய எங்களுடைய இருதயமே, வார்த்தை போதிக்கிற எங்களுடைய இருதயமே அதை எதிர்பார்க்குமானால் நம்மை படைத்தவர், ஹல்லேலூயா, தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினவர், நம்ம தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், அந்த ராஜ்யத்திற்கென்று நம்மை வேறு பிரித்து எடுத்தவர், நம்மை ரட்சித்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், ஒவ்வொருவர் மீது கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை
விட்டு தூர போகும் பொழுது அவருடைய இதயம் ஏங்குகிறது. அவர் தேடுகிறார், என்னை விட்டு தூரப்பட்டு போன ஒவ்வொருவரை கர்த்தர் என்ன செய்கிறாரா, தேடிக்கொண்டிருக்கிறார். அதை கண்டுபிடித்து அவருடைய அரவணைப்புக்குள்ள கொண்டு வரும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உள்ள வரும் பொழுது ஆண்டவர் அப்படி ஒரு சந்தோஷப்படுகிறார். அவருடைய சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது பரலோகமே சந்தோஷம் அடைகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறது? இயேசுவுக்கும் பிசாசுக்கும் இடையில ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் கழி கூறுவார். தேவனை விட்டு தூரப்பட்டு போகும் பொழுது பிசாசு கழி கூறுவான். அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதனைப்படுகிறார். என்னுடைய ஆடு எனக்கு 99 இருந்தாலும் ஒன்னு கூட நான் அவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது. இதை நான் மறுபடியும் தேடி கண்டுபிடித்து என்னிடத்துல நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபையிலே சேர்க்கப்படுகிறவர்களா இருக்கிறாங்க, மந்தையிலே சேர்க்கப்படுகிறவர்களா இருக்கிறாங்க, புதிதாய் ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க. ஆடை குறித்து பார்க்கும் பொழுது மனுஷனை போல அதுக்கு எத்தனை அறிவு இல்லை? ஆடு மாடுக்கெல்லாம் எத்தனை அறிவு? இப்போ ஆடை குறித்து பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. அதுக்கு நமக்கு மனுஷனுக்கு இருக்கிற அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்காது. இப்போ அந்த ஆடு வெளியில் போனோன்னே அந்த ஆடை தேடி இப்போ யார் போகணும்? மெய்ப்பன் தான் போகணும். அதுக்கு ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா திரும்பி வரத்துக்கு வழி தெரியாது. இப்போ அந்த காணாமல் போன ஆட்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இழுத்து கொண்டு வரது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மந்தையிலிருந்து எதெல்லாம் காண போகுதோ இழுத்து கொண்டு வந்து சேர்த்து அமர்த்துவது நம்முடைய வேலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது அங்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பரலோகம் எவ்வளவு பெருசுங்க! இந்த பரலோகம் எவ்வளோ பெருசு, இந்த பூமியே எவ்வளோ பெருசு. அப்போ பரலோகம் எப்படி இருக்கும்? அந்த பரலோகமே ஒரு சந்தோஷம் அடையுதுன்னா காரணம் என்ன? காணாமல் போன ஆடு வந்து கர்த்தரிடத்துல சேரும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதை பார்க்கிற பரலோகத்தில் ஒரு களிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷம் அடைகிறது, மிகுந்த சந்தோஷம் அடைகிறதான். சாதாரணமா வெறும் சந்தோஷம் சொல்லல, அவர் சொல்றாரு மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. அப்படியே அது அது வந்து ஓவர்ஃப்ளோயிங், அதுக்கு வந்து எல்லை இல்லை. அவ்வளோ ஒரு மிகுந்த சந்தோஷத்தினாலே அந்த பரலோகம் நிரம்புகிறது என்று பார்க்கிறோம். இன்று ஆண்டவர் காணாமல் போன ஆட்டை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல வந்துட்டு, சில பேர் அப்பதான் வந்திருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஆனா ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக பூரணமா அவர்களுக்கு வர தெரியல. இப்ப அவர்களை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? அவர்களை எப்படியாவது ஆண்டவரிடத்தில் சேர்த்தும் பொழுது அவங்க மறுபடியும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்கள் மறுபடியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது காணாமல் போன என்னது? வெள்ளி காசு. காணாம போச்சு. அது மூணு வசனத்தை வாசிச்சிருமா? 8:9-10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தமாக என்ன இருக்கா? தூதர்களுக்கு முன்பாக பரலோகத்தில் எப்படி இருக்கு? சந்தோஷம் உண்டா இருக்கு. தூதர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன இப்படி ஒரு சந்தோஷம் பரலோகத்தில்? பார்த்தா ஆண்டவர் அப்படியே சந்தோஷத்தில் இருக்கிறாரு. என்னன்னா, காணாமல் போன வெள்ளி காசு மறுபடியும் கிடைக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறார். அதை பார்க்கும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. அதை பார்க்கும் பொழுது தூதர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த இடத்துல மகிழ்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா.
ஒரு மனுஷன் பின்மாற்றத்திலே போய் மறுபடியுமாய் ஆண்டவரிடத்திலே வந்து சேரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர் அததான் எதிர்பார்க்கிறார். இந்த பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வேண்டுமே. இந்த நாட்களிலே சபையை பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை பூரணமாய் பெற முடியவில்லையே. அத்தனை ஆத்துமாக்களும் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறாங்க என்பதை சொல்ல முடியலே. எத்தனையோ ஆத்துமாக்கள் தங்கள் ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறார்களே. இவர்கள் எல்லாம் மறுபடியுமாய் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டும் என்று ஆண்டவர் சபையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது துக்கப்படுத்துகிறோமா? நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போது தகப்பன் சொல்வாரு, பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் இருக்கோ அது போல துக்கமும் வரும். காரணம் என்னன்னா, நம்ம பாவம் நமக்கு நல்லது நடக்கும் போது என்ன செய்வாங்களாம், பரலோகம் பார்க்கும். நமக்கு நம்முடைய வீட்டிலேருந்து நம்முடைய ஒருவேளை தகப்பன் தாய் பாட்டி தாத்தா மாமா தம்பி அண்ணன் யாராவது பரலோகத்துக்கு போயிருக்கலாம், அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். அதே நேரத்தில் நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்யும் போது அவங்க எல்லாரும் பார்த்து துக்கப்படுவாங்க. அந்த பரலோகத்தில் ஒரு துக்கம் வரும். அதனால நம்ம தவறு செய்யக்கூடாது என்று சின்ன வயசுல எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்போ இந்த வேதம் சொல்லுகிறது, நம்ம மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அந்த பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் இந்த உபவாச நாட்களுக்கு பிறகு சபைக்கு சொல்லுகிற காரியம் அதுதான், பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் வேணும். சத்தமா சொல்லுங்க, பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் வேணும். பரலோகத்திலே என் நிமித்தம் ஒரு சந்தோஷம் உண்டாகணும். என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் ஒரு சந்தோஷம் உண்டாகணும். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த வெள்ளி காசு காணா போயிருச்சு. 10 காசு இருக்கு, அதுல ஒரு காசு காணா போயிருச்சு. சரி போட்டுமே அவ விடல. அவ என்ன செய்கிறா, விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை என்ன செய்யறா, தேடி கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்றா, என்னோட வெள்ளி காசு கிடைச்சிருச்சு, வந்து என் கூட சந்தோஷப்படுங்க, என் கூட சந்தோஷப்படுங்க. இந்த காரியங்களை ஆண்டவர் உவமையாக சொல்ல காரணம் என்னன்னா, அந்த நாட்களிலே நடக்கிற சம்பவங்களை வைத்து தான் ஆண்டவர் அநேக உவமைகளை நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களில் யூத கலாச்சாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வாங்களாம், ஒரு மனப்பெண் அவ கல்யாணம் பண்ண போகிறா என்று அவ கையில 10 காயின்ஸ் கொடுப்பாங்களாம். அந்த ஒவ்வொரு காசுலையும் பார்த்தீங்கன்னா அந்த 10 கட்டளைகள் எழுதப்பட்டிருக்குமா. அந்த 10 கட்டளைகள் அவள் கரத்தில் இருந்தாதான் அவள் என்ன செய்வாளாம், திருமணத்திற்கு மணமகன் வரும் பொழுது அந்த 10 கற்பனையும் அவள் காமிச்சாதான், அந்த கட்டளைகளை காமிச்சாதான் அவளை திருமணம் செய்வாங்க. ஏன்னா அவள் வந்து ஒவ்வொரு நாள் அதை படித்து படித்து அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கணும். அவள் படித்து தான் அவளை அவளுடைய திருமணத்திற்கு அவளுடைய கணவனோடு மணவாளனோடு இணைவதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளுகிறா, எல்லாவற்றையும் தன்னை சரிப்படுத்தி கொள்ளுகிறா. அந்த 10 கற்பனைகளுடைய அந்த காயின்ஸ் அந்த காசுகள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க நெற்றிலெல்லாம் தரித்து கொள்வாங்களாம். அது போல என்ன செய்யணுமா, மணவாளன் வரும்போது அதை காமி காட்டினா அவள் ரிஜெக்ட் ஆயிடுவா. அது போல ஆண்டவர் நமக்கு தம்முடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அந்த மணவாளன் திரும்பி வந்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள வருவார். இந்த சபையை விவாகம் பண்ணி கொள்ளும்படியாக வருவார். மனவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் வருவார். அவர் வரும் பொழுது அந்த கட்டளைகளை கை கொண்டவர்களாக, அதை பாதுகாத்து கொண்டவர்களாக, அதை விட்டு விலகாதவர்களாக அவரை சந்திக்க எதிர்நோக்கி காத்திருக்கிற மனவாட்டி சபையாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்திலே அநேக கற்பனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின்படி நடக்கிறவன் எவனோ, அதை விட்டு விலகாமல் தன்னை காத்து கொள்ளுகிறவன் எவனோ எவளோ அவள்தான் யாரு, மனவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளப்படுவாள். அந்த திருமணத்திற்கு பரலோகத்திலே நடக்கிற அந்த விவாகத்திலே நம்ம அவரோடு கூட மனவாட்டியாய் அமர்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் இருக்கும்படி இந்த வார்த்தை கட்டளைகளை போயிடும், தேவபாயம் அதோடய போயிரும்,
அதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிற்று. அவருடைய அவருடைய வார்த்தையின்படி நடக்காத பிள்ளைகளாக அநேகர் மாறிவிட்டாங்க. இந்த வேதத்தை தரந்து வாசித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் நமக்கு வெள்ளி காசா இருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம படிச்சு 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 அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்க வேண்டும். மனவாளன் வரும்போது நம்ம லட்சணத்தை பார்த்தாலே அவர் தெரிஞ்சுக்குவாரு, இது வார்த்தையில என்ன பண்ணிருக்கு, பலப்பட்டிருக்கா பலப்படலையான்னு ஆண்டவர் பார்த்து விடுவார். ஹல்லேலூயா. கண்ணாடியிலே பார்க்கிறது போல நம்ம என்ன செய்யணுமா, இந்த வேத வசனத்தை பார்த்து பார்த்து படித்து கொண்டிருக்கும் போதுதான் மனவாளனை போல் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. அந்த மாற்றம் நமக்குள்ளாக வந்தாதான் அவரோடு கூட நம்ம போய் இணைய முடியும். இதை வாசிக்க வாசிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மறுரூபம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனமகனுக்கு ஒரு மனமகளை நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா பார்த்து விட்டுட்டா எவ்வளவுலாம் அவங்க ஆயத்தம் ஆகுறாங்க. இந்த காலத்துல எல்லாம் சொல்லிக்கவே வேண்டாம். எப்படியெல்லாம் இந்த டிவியில எல்லாம் பாக்குற மாதிரி நாடகத்து இப்படி ஒரு கற்பனை உலகத்துல அப்படிலாம் இருக்கும். மாப்பிள்ளை இப்படி தாங்குவாரு அப்படி தாங்குவாரு, நாங்கள் இங்கே ஹனிமூன் போவோம் அப்படியெல்லாம் பண்ணுவோம், ஒரே கற்பனை உலகம். உடனே பிள்ளைகள் என்ன தங்களெல்லாம் ஆயத்தை பண்ணிக்கிறது, பார்லர் போய்க்கிறது, முடி வெட்டிக்கிறது, மூஞ்ச என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறது, பையன் அதுக்கு மேலே பண்ணிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஏன்னா மனவாட்டியை நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் சரி பண்ணி எத்தனை ஆயத்தம். இந்த உலகத்தில் இருக்கிற மனவாளனும் மனவாட்டியும் சேர்றக்கு அத்தனை ஆயத்தம் இருக்கிறது. அம்மா மாதிரிலாம் அதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி எதெல்லாம் காணா போச்சோ அதெல்லாவற்றையும் நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து என்கிட்ட என்ன குறை இருக்குப்பா, எதை நான் காணாமல் போக விட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு இருந்தது எது காணா போயிருச்சு, நீர் எனக்கு கொடுத்த கட்டளைகளிலே எதை நான் விட்டு விலகி போயிட்டேன், எனக்கு நீங்கள் காண்பீங்க, விளக்க கொளுத்துங்க, பரிசுத்த ஆவியானவரை கொளுத்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு கேட்கும் போது அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது அவர் உணர்வை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எதிலே நீ தவறி போயிருக்கிறாயோ அதை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு உணர்வை கொடுப்பாரு, இந்த இடத்துல நீ தவறி போயிருக்கிற, இந்த காரியத்தை நீ செய்யாம விட்டுட்ட, வேத வசனம் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கு, நீ எந்த இடத்துல உன்னை மாற்றிக்கொண்டாய், இதை நீ சரி செய். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அதை கிடைத்த பிறகு நம்ம தேவ சமூகத்திற்கு வருவோம். நம்ம சரி பண்ண பிறகு நமக்குள்ளாக ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதை சரி செய்யும் பொழுது பரலோகம் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தூதர்கள் முன்பதாக அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. தூதர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இந்த ஜனங்க இவ்வளவு நல்ல ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறார்களே. ஹல்லேலூயா. வேத வசனம் தேவனுடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளிலே நம்ம உறுதியாய் நிற்கிறவர்களாக அதுல ஒன்னு கூட பிசக கூடாது. என்ன பண்ணக்கூடாது? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுங்க. அப்பப்போ கொஞ்சம் போய் சொல்லிக்கலாம், அப்பப்போ கொஞ்சம் இச்சிச்சிக்கலாம், அப்பப்போ கொஞ்சம் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாமல் விட்டுடலாம், அப்பப்போ என்ன பண்ணலாம், அடுத்தவங்க பொருளை பார்த்து இச்சிக்கலாம். அது இயற்கை தானே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, காணாமல் போன வெள்ளி காசை தேடி கண்டுபிடி. ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிற குறைகளை நீ தேடி கண்டுபிடித்து ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு அவரிடத்திலே நாம் ஒப்புரவாகும் பொழுது பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நம்ம நிமித்தம் பரலோகம் சந்தோஷம் அடைகிறதா? ஒவ்வொரு நாளும் நாம் சோதித்து பார்த்து பரலோகத்தில் என் நிமித்தம் அங்கே சந்தோஷம் இருக்கா, நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறேனா, என் தேவனை நான் பிரியப்படுத்துகிறேன்,
என்று ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கிற விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. ஹல்லேலூயா. என் கூட சொல்லுங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, முதல்ல ஆடு காணா போயிடுச்சு. ஆடு காணா போனோன்னு என்ன பண்ணுறாங்க, தேடி கண்டுபிடிச்சி ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது. புதிதாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரியாத பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் போனால் தேடி போய் கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ காணாமல் போன காசை கூட்டி சேர்த்து என்ன பண்ணணும், விளக்கு கொளுத்து வீட்டை கூட்டி அதை சரி பண்ணி எப்படியாவது அது என்னவென்று கண்டுபிடித்து அதை சரி பண்ணி எல்லாரோடு கூட சேர்ந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இப்போ ஒன்று காண போகுது, இது என்னவென்றால் இளைய குமாரன். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது மூத்த குமாரன், இளைய குமாரன், அது எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். கெட்ட குமாரன், நம்ம எல்லாம் அவங்களுக்கு பேர் வச்சுட்டாவன் கெட்ட குமாரன். இப்போ இந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது அவ்வளோ ஒரு களிப்பு உண்டாயிற்றான். இவனை குறித்து பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான், அவனுடைய தகப்பனிடத்தில் போய் எனக்கு என்ன செய்யுங்க, என்னோட சொத்தெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுங்க, எனக்கு இப்போது அது வேணும்னு சொல்லி கேட்குறான். அவன் கேட்டோன்னே அவனுடைய தகப்பன் என்ன செய்கிறானா, அவன் கேட்டதை அவனுக்கு கொடுக்குறான். சொத்தை பிரித்து பெரியவனுக்கும் கொடுக்குறான், சின்னவனுக்கும் கொடுக்குறான். அதை வாங்கி கொண்டு கொஞ்ச நாள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க, இங்கே கதை கேட்டுட்டேன்னு விட்டுறாதீங்க. வீட்டில் வாசிக்கும் போது தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்வோம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடப்போம், அவரை பிரியப்படுத்துவோம், பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறான், அந்த சொத்தெல்லாம் வாங்கி கொஞ்ச நாள் அதை எடுத்துட்டு, இப்போ நிறைய காசு வந்துருச்சு பையன் கையில், இப்போ அதை அவனால் சும்மா இருக்க முடியல. இப்போ இந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான், அதெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய நண்பர்களோடு கூட தூர தேசத்திற்கு அவன் போகிறான். எங்கே போகிறான், தூர, அதை வாசிக்கிறியாமா 12 வசனமா. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் என்ன செய்யறான், அந்த சொத்தெல்லாம் வாங்கி, பணத்தெல்லாம் வாங்கி, அவனுடைய ஆஸ்திகளை வாங்கி தூர தேசத்திற்கு போயிட்டான். தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து, விபச்சாரிகளிடத்திலே வேசித்தனத்திலே அவனுடைய பணத்தை எல்லாம் அவன் இழந்து போயிடுறான். எல்லாம் இழந்து போனதுக்கப்புறம் அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அவனுக்கு ஆகாரம் இல்லை, அவன் என்ன செய்யறதுன்னு தெரியல, அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். தகப்பனை விட்டு தூரப்பட்டு போயிடுறான். இந்த நாட்களிலே கூட அநேக பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு என்ன செய்கிறாங்க, தூர கேட்குறாங்க. ஆண்டவர்கிட்ட எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க, எனக்கு சம்பள உயர்வு கொடுங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க, வேற என்ன கேட்குறீங்க, என் சொத்தெல்லாம் என் வீட்டு சைட்லேருந்து வரதெல்லாம் கரெக்டாக வந்து சேரணும் ஆண்டவரே, என்னுடைய தொழிலில் எனக்கு வளர்ச்சி வந்துடணும் ஆண்டவரே, இதெல்லாம் தகப்பனிடத்தில் கேட்டோன்னே தகப்பன் என்ன பண்ணுறாரு, பாவம் பார்த்து உங்களுக்கு என்ன செய்கிறாரு, கேட்டுட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. வாங்கிட்டு நம்ம சும்மா இருக்கோமா, வாங்கிட்டு தூரமாக போயிடுறது ஆண்டவரை விட்டு. நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அவரோட அன்பெல்லாம் மறந்துட்டு தூர போயிடுறது. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இந்த நாளிலே காணப்படுகிறது. ஏதோ ஆலயத்திற்கு வந்தாலும் இருதயம் அவரை விட்டு தூரம் இருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய அவருடைய அருமை தெரியல. இப்போ கையில் எல்லாமே தேவையானது இருக்குது, அது போதும் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவருடைய அன்பை உணரலை, அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற நேசத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல. உலகத்தில்
உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாம் தகப்பனை விட்டு தூர செட்டு உங்களை கொண்டு போயிருக்கிறது. இந்த நாட்களிலே தூரமாய் போய் எல்லாரோடு கூட சேர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆஸ்திகளை அழித்து கொண்டு எல்லா என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேடி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி தூரமா போய் ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த பிள்ளையெல்லாம் ஒரு நாளில் எவ்வளோ பிள்ளைகளை அன்பு செலுத்தி இவங்களுக்காக ரத்தம் சிந்தி இவங்களை மீட்டு இவர்களை ஆசீர்வதித்து இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தேனே, இவர்கள் என்னை விட்டு தூரப்பட்டு போயிருக்கிறார்களே. இப்பொழுது இளைய குமாரன் என்ன செய்தானா, தூரமா போயிட்டான். அவனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவன் என்னென்ன செய்தான், அழித்து போட்டான். தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரை விட்டு தூர போயிடுறாங்க. பழையபடி ஜெபிப்பதில்லை, பழையபடி வேதம் வாசிப்பதில்லை, பாவத்தை துணிகரமாய் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன பாவம் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் உலகத்தில் அவர்களுக்கு நல்ல பல பலன் தெரியுதோ அது எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க, பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. பரிசுத்தத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, பாவத்துலேயும் சந்தோஷம் இருக்குது. ஆனால் பரிசுத்தத்தின் சந்தோஷம் அது நித்தியமானது, பாவ சந்தோஷம் அது அநித்தியமானது. அது உன்னை பயங்கரமான அகால பாதாளத்தில் கொண்டு போய் விடும். அந்த சந்தோஷத்தை தேடி இந்த இளைய குமாரன் போக ஆரம்பிச்சான். பாருங்க, போகும் பொழுது அடுத்த வசனம் வாசிமா, 13 வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் என்ன செய்தானா, குறைவு பட தொடங்கினான். தகப்பனை விட்டு தூர போயிட்டான். எல்லாவற்றையும் வைத்து கர்த்தர் தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் கண்ணா பின்னான் செலவு பண்ணான். எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிற வரைக்கும் கேட்டு கேட்டு அழுது அழுது தாங்க தாங்க தாங்கன்வாங்க. கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரையே மறந்து, ஆலயத்தையே மறந்து, ஜபத்தையே மறந்து, வேதத்தையே மறந்து, திடீர்னு ஒரு வாழ்வு வரும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து போயிடுவாங்க. அப்படி போகும் பொழுதுதான் அங்கே குறைவு ஏற்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, சபைக்கு வருவாங்க. எனக்கு ஒரு சகோதரியை நினைக்கும் போது இன்னும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க சபையில், அவ்வளோ அப்படி ஓடி ஓடி எல்லா நாளும் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் எடை எடையே நடக்கிறது, என்னென்ன ப்ரேயர் இருக்கோ எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனால் அவர்களுக்கு அப்போ பயங்கரமான நெருக்கமான ஒரு சூழ்நிலை, எல்லாத்துக்கும் வருவாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க, ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது பண்ணணும், எல்லாத்துக்கும் நாங்களும் கூட சேர்ந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் இப்போ சொன்னேன்ல, யாராவது சொல்கிறீங்களான்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ தரவாக தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று அவர்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சு. அந்த காசு கையில் வந்தோடனே அவங்க துள்ள துள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஓடுறது, அது வரைக்கும் சொந்தக்காரங்கள்லாம் கண்ணு தெரியாத சொந்தக்காரங்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை மிஸ் பண்ணிவிட்டு ஆராதனைக்கு வராமல் அந்த சொந்தம் இந்த சொந்தம் இந்த ஊர் அங்கே போய் இஷ்டத்துக்கு செலவு போகிறவங்களுக்கெல்லாம் இந்தா இப்போ தான் எனக்கு காசு வந்திருக்கு, இவ்வளோ நாள் நீங்கள் என்னைய கண்டுக்கல, இப்போ பாரு எனக்கு என்ன இருக்குது, பணம் இருக்குது, இப்போ எல்லாம் என் பின்னால் வாங்க. எல்லோரும் பணம் இருக்கும்போது மனுஷங்களாம் எப்படி, காசு இருந்தால் அவங்கள மதிப்பாங்க, அவங்கள தாங்குவாங்க, அவங்க பின்னாலே போவாங்க. எல்லாமே அழிஞ்சு போய் ஒன்றும் இல்லைன்னு ஆகும்போது யாராவது ஒருத்தர் சீண்டுவாங்களா, ஒருத்தர் கூட சீண்ட மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே ஐயோ இது வருது, வந்தால் என்கிட்ட ஏதாவது கேட்கும். ஆனால் அந்த சகோதரி பாருங்கள், இதெல்லாம் வந்தோடனே அதையும் இதையும் வாங்கி தாம் தூம் பண்ணிவிட்டு சபைக்கு வர்றதையே நிறுத்திட்டாங்க.
நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏன் சிஸ்டர் வரல? இல்லை நான் சொந்தக்காரங்க வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீ, அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அன்னைக்கு தான் வர சொன்னாங்க. இப்போ ஓடி 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 ஒவ்வொரு சொந்தம் பந்தம் எல்லாம் பார்த்து எல்லா பணத்தையும் வேற. அப்பவும் நான் சொல்கிறேன், சிஸ்டர் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதை சேமித்து வைங்க. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டம் போல் கணக்கில்லாமல் பண்ணாதீங்க. அதெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணி கூட அவங்க அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. எத்தனையோ கடன் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த கடனையாவது நீங்கள் அடைச்சிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம். அதையும் கேட்கல, எல்லாவற்றையும் செலவழிச்சாங்க. இப்போ சொந்தக்காரங்கள் யாரும் அவங்கள சீண்டலை, பிள்ளைகளும் அவங்கள மதிக்கலை, எல்லாவற்றையும் இழந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க, அந்த ஆண்டவர் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார், அவரை நம்பி என்ன பிரயோஜனம், அப்படி ஒரு பின்மாற்றம். ஆன் எவ்வளவோ நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை எவ்வளோ அழகாக நடத்தி வந்தார், நீங்கள் செஞ்ச மதியினத்தினாலே உங்களுடைய நிலைமை இப்படி மாறிற்று என்று சொன்னபோது கூட மறுபடியும் அவங்க ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டும் என்று அவங்க எந்த பிரயாசமும் எடுக்கலை. அந்த குடும்பமே வீணாய் போய் நின்று கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் வேதனை, குடும்பத்தில் சண்டை, இப்படிப்பட்ட நிலைமையில் கூட மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ள அவர்களால் கூடாமற் போயிற்று. அநேகர் அப்படிதான் ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு போறாங்க. இப்பொழுது இளைய குமாரன் ஆண்டவரை விட்டு, தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான். தூரமா போன இடத்துல எல்லாம் குறைவுபட்டது. அவன் செய்த பாவத்தின் நிமித்தம், அவன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், அவன் செய்த விபச்சாரத்தின் நிமித்தம், அவன் செய்த வேசித்தனத்தின் நிமித்தம், அவன் செய்த குடியின் நிமித்தம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் அவன் செய்ததுனால அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே குறைவு பட்டு போனது. இன்றும் தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், அந்த இளைய குமாரனை போல எத்தனை பேர் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு போயிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் உங்களுக்காக ஊற்றி அந்த பரலோக ராஜ்யத்தை உங்களுக்காக வாக்கு பண்ணிருக்கும் பொழுது அவரை விட்டு தூரப்பட்டு போயிருக்கிறதானே ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ திரும்பி வர மாட்டியா என்று உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலே குறைவுகள் ஏன் வருகிறது? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய துணிகரங்கள், இவை எல்லாம் வாழ்க்கையிலே குறைவுபடுகிறது, குறைவுபடுகிறது. வாழ்க்கையில சில வேலையில நினைக்கிறோம், ஆண்டவர் தான் கஷ்டப்படுத்துறாரு, எதுக்கு கூற கர்த்தட்ட காசு கேட்டா தர மாட்டேங்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கிற ஒரு நேரத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம பாவம் செய்யும் போது வீட்டுல குறைவு வரும். உன் பணத்தை நீ அனாவசியமா செலவு பண்ணும் போது வீட்டுல குறைவு வரும். உன் பணத்தை நீ பாவத்திற்காக கொண்டு போய் கொடுக்கும் பொழுது உன் வீட்டுல பஞ்சம் வரும், ஆகார குறைவு வரும், எல்லாவற்றிலும் உன் குடும்பம் குறைவுபட்டு போகும். வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரிடத்துல நெருங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம இந்த நாட்களிலே பரிசோதித்து பார்க்கணும், செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும். ஏன் இந்த குறைவு? குறைவு வந்தால் என்ன பண்ணிடுறாங்க, உடனே அடுத்தவங்களெல்லாம் ஒரே திட்டு, மனைவியை திட்டு, கணவனை திட்டு, பிள்ளைகளை திட்டு. இது பெத்தனால தான் என் வீட்டில் குறைவு வந்துச்சு. ராசியே இல்லை, பெத்து போட்டு என்ன பண்ணுறது, ராசியே இல்லை. இதை கட்டினனால தான் எனக்கு குறைவு வந்துச்சு. நான் பாரு, நீ வந்து எந்த ராசி, கையில் பணமே சேர மாட்டேங்குது, வாங்குறதெல்லாம் ஓட்ட பையில் போடுறதாகவே இருக்குது, எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியல. மாதம் துவங்கினா மாத கடைசியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. வாரத்தை துவங்கினா அந்த வாரத்தின் முடிவில் என்ன பண்ணுவோன்னே தெரியல. இத்தனை கடன் ஆயிடுச்சு, இது எப்படி கட்டுவோன்னே தெரியல. வீட்டில் பயங்கரமான தருத்திரம், எல்லாம் ஒருத்தரை ஒருத்தரை சாடி சண்டை போட்டுக்கொண்டு இருக்க காரணம் என்ன? நீங்கள் ஒருத்தரை ஒருத்தரை பழி சொல்லாதீங்க, நீங்கள் தேவ பாதத்தில் உட்காருங்க. எதனால இந்த குறைவு?
எதுக்கு நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு தருத்திரம், இப்படி பஞ்சம், ஏன் நமக்கு எதுமே வாய்க்க மாட்டேங்குது? பிசினஸ் எடுத்தா வாய்க்க மாட்டேங்குது, ஏதா பொருள் வாங்கலானா வாய்க்க மாட்டேங்குது, திருமணம் செய்யலானா வாய்க்க மாட்டேங்குது, ஏன் கரத்தின் கிரியைகள் வாய்க்க மாட்டேங்குது? கர்த்தர் சொல்றாரு, நீ செய்ய கையிடும் வேலையில எல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது என்றால் நம்மிடத்துல என்ன குறை என்று நம்ம தேவனை நோக்கி கேட்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பணங்களை நம்ம எப்படி செலவிடுகிறோம், எதற்காக செலவிடுகிறோம்? அருவருப்பான பாவங்களில் போய் உங்க பணத்தை செலவு பண்ணி கொண்டிருந்தா உங்க வீட்டுல தருத்திரம் வந்து தலை விரிச்சு ஆடும். நீங்க அடுத்தவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையிலே குடும்பத்துல தருத்திரம், குடும்பத்துல இருள், குடும்பத்துல சமாதானம் இல்லை. எப்ப பார் ஒரு பயம், எப்ப பார் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஜபத்திலே ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது. உன்னுடைய பரிசுத்தத்திலே ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த குறைவு எதனால வந்தது? ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை உன்னுடைய வாழ்க்கையில செய்ததுனால தான் நீ கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருச்சு. உபாகம் 28 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது முன்னால 14 வசனங்கள் என்னது, எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆனால் பின்னால் இருக்க வசனங்கள் பூரா எப்படி இருக்கு? சாபம் நிறைந்ததா இருக்கு. ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி நடக்கிற அந்த குடும்பங்கள் மேல பஞ்சம் வருது, குறைவு வருது. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் பாதத்திலே உட்கார்ந்து, ஆண்டவர் என் கிட்ட என்ன குறை இருக்குப்பா, நான் என் பணத்தை எதற்கு நான் செலவு பண்ணேன், எங்க போக வேண்டாத இடத்திற்கு நான் போனேன், என் கால் எந்த இடத்துல துணிகரப்பட்டது, அது நிமித்தமா தான் இந்த அடி, அது நிமித்தமா தான் இந்த வியாதி, அது நிமித்தமா தான் வீட்டில் குழப்பம். இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்றால் நீ உன்னை பரிசோதித்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாவையும் பரிசோதித்து பார்க்கணும். நம்ம தேவ பாதத்தில் உட்கார்ந்து என் கிட்ட என்ன குறை, அதை நான் சரி செய்து சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் அப்போதுதான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவு மாறணுமா? உன்னை நீ எக்ஸாமின் பண்ணி பாரு. நீ எதுல குறைவு பட்டிருக்கிறாய் என்பதை பாரு, அதை சோதித்து பார். நீ தேவ பாதத்தில் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் உட்காருங்க. ஏன் உங்க வீட்டில் இன்னும் ஆசீர்வாதம் பூரணமாய் வரவில்லை என்று யோசித்து பாருங்க. நீங்க சம்பாதிக்கிறத எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு கொண்டு போயிருக்கான், எவனோ ஒருத்தன் அனுபவிக்கிறான், எவனோ வீடு மேல வீடு கட்டி கொண்டு இருக்கிறான், எவனுக்கோ போய் உன் சம்பாத்தியத்தை கொடுக்கிற, நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த பணத்தை எவனோ ஒருத்த உரிமை பாராட்டி கொண்டு இருக்கிறான். காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நாம் நடந்ததினால தான் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவர் பாதத்திலே மன்னிப்பு கேட்டு நம்முடைய வழிகளை நாம் சரி செய்யும் பொழுது ஆசீர்வாதம் தானாய் தேடி உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேடி ஆசீர்வாதம் வரும். நீங்க தேடி போக வேண்டாம். நீங்க தேடி தேடி அல்லும் பகலும் உழைத்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க ஏன் இவ்வளோ ஏழ்மையில, இவ்வளோ கஷ்டத்துல, இவ்வளோ பிரச்சனையில, இவ்வளோ போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் பொழுது இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ, என்ன போராட்டம் வரப்போகுதோ, எவனை நான் சந்திக்க போகிறனோ, ஒரு சிலருக்கு என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்ற பயம் அநேகருக்குள்ளாக இருக்கிறது. பிரயாணப்படும் போது ஏதோ பயம், நம்மளை வந்து ஏதோ மோதிருமா, தனியாக வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு பயம், நமக்கு ஏதோ ஆயிருமா, ஒரு வியாதி வந்தால் ஏதோ ஒரு பயம், நம்ம செத்து போயிடுவோமா, ஏதோ ஒரு பயம் ஒரு ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? நமக்குள் சரி பண்ண வேண்டியதை இன்னும் சரி பண்ணாததுனால தான் அந்த தைரியம், சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க.
உங்க வாழ்க்கையில பயம் நிரம்பி இருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு சோதித்து பாருங்க, எது நிமித்தம் எனக்கு இந்த பாடுகள், எது நிமித்தம் இந்த பிரச்சனைகள், எது நிமித்தம் இந்த குறைவுகள்? ஆண்டவரே, நான் அதை சரி செய்ய வேண்டும். அப்பா, தேவனுக்கு செலவிட வேண்டிய நேரங்கள் எத்தனையே நீங்க திருடி கொண்டு இருக்கிறீங்க, எத்தனை ஆராதனை நேரத்தை நீங்க திருடி கொண்டு இருக்கிறீங்க, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நீங்க திருடி கொண்டீங்க, உங்க சுயத்திற்காக நீங்க திருடி கொண்டீங்க, உங்களுக்காக நீங்க செலவிட்டு கொண்டீங்க. ஆண்டவருக்கு செலவிடுகிற நேரத்தை உங்களுடைய சுயத்திற்காக செலவு பண்ணும் பொழுது அங்க குறைவு ஏற்படுகிறது, அங்க பஞ்சம் ஏற்படுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெபிக்கிற நேரங்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற நேரங்கள், வேதத்தை வாசிக்கிற நேரங்கள், இதெல்லாம் எத்தனை நம்ம வீணாக செலவிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு செலவிட வேண்டியதெல்லாம் எவ்வளோ நம்ம வீணாய் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அநேகருடைய நேரங்கள் வீணாக வீணாக போய்கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். அந்த அளவுக்குள் இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு மிஞ்சி போகும் பொழுது அங்க குறைவு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம், ஆண்டவருக்கு கொடுக்கிறதான துதி, ஆண்டவரிடத்துல செலவிடுகிற அந்த நேரங்கள், அந்த வேத வசனங்களை வாசிக்கிற நேரங்கள், இதெல்லாம் நமக்கு சொந்தமாக திருடும் பொழுது, அதை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அங்கு குறைவு ஏற்படுகிறது. நமக்காக செலவிடும் பொழுது அங்க குறைவு ஏற்படுகிறது. ஆண்டவருக்கு செலவிடுகிற நேரத்தை சரியாக செலவிடுகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம், இதெல்லாம் மனம் திரும்புதல், கேட்டுட்டு போறதல்ல. இன்னைக்கு கேட்டுட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் போன்ல உட்காந்துட்டு 2 நிமிஷம் ஜோம் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல குறைவு ஏற்படும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோனில் விளையாண்டுட்டு அவசர அவசரமாக கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மேய்ப்பராக இருக்க மாட்டார், அங்கு குறைவு ஏற்படும். ஆண்டவரை துதிக்கிற நேரத்தை விட்டு கண்ட கண்ட பாட்டையும் கேட்டு நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தீங்கன்னா அங்கு குறைவு ஏற்படும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதனால குறைவு? முழங்கால் பட்டு முழங்கால் படிக்கிட்டு யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தில் ஏன் குறைவு, ஏன் பஞ்சம், ஏன் வறுமை? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இந்த கெட்டகுமாரன் என்ன செய்கிறான், அவன் குறைவு படும் பொழுது அவன் அப்போதான் யோசிக்கிறான், அவனுக்கு எல்லாம் குறைவு பட்டுருச்சு, பன்னிக்கு கிடைக்கிற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு அவன் பாவத்தில் ஊறி முழுகி போயிட்டான். பன்னிக்கு கிடைக்கிறது கூட, ஆண்டவரை ஆராதிக்காத ஒருவனுக்கு கிடைக்கிறது கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மற்றவங்களை பார்த்து பன்னியை பார்த்து, ஐயோ அது சாப்பிடுதே, எனக்கு கொஞ்சம் வைக்க கூடாதா, இது பூராத்தி சாப்பிட்டு முடிச்சிருமோ, இந்த பன்னி கொஞ்சம் தவிடாது எனக்கு மீதி வைக்காதா, அதிலிருந்து எடுத்து வலிச்சு சாப்பிட்லானா, அவனை பார்க்கறதுக்கு அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அதை எடுக்க விடாம பாக்குறதுக்கு ஒருத்தன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவன் போகும்படி அவன் வாழ்க்கையில அத்தனை பாவங்கள் அவனை நிரப்பி கொண்டிருந்தது. இப்பொழுது அவன் சோதிக்கிறான், தன்னைத்தானே யோசிச்சு பார்க்கிறான், ஏன் நமக்கு இத்தனை பிரச்சனை, ஏன் நமக்கு ஆகாரம் கிடைக்கல, ஏன் நம்ம எல்லாற்றையும் இழந்து போயிட்டோம். இப்போ நினைச்ச செய்த காரியங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்போ சொல்றான், அப்பதான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருது. 17 வசனம் வாசி. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவனுக்கு அப்பதான் என்ன வருது, புத்தி தெளியுது. புத்தி சொல்லும் போதெல்லாம் யாருக்கும் புத்தி வரதே இல்லை. எவ்வளோ புத்தி சொன்னாலும் புத்தி வரல. கணவன் மனைவிக்கு சொன்னால், மனைவி கணவனுக்கு சொன்னால், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொன்னால் புத்தி வரதில்லை. எப்போ குறைவு வந்துச்சோ, எப்போ ஆகாரம் கிடைக்காம போச்சோ, எப்போ கஷ்டப்படுறானோ, ஒன்றுமே செய்ய முடியல என்று பார்க்கும் போது தான் அப்போ தான் புத்தி தெளிதான். அநேகருக்கு புத்தி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. வேதத்தில் பார்க்கும் போது புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. புத்தி உள்ளவ வீட்டை கட்டுறா, புத்தி இல்லாத வீட்டை இடிச்சு போடுறா. ஏன்னா புத்தியில் தெளிவில்லை. ஆண்களும் அப்படிதான், புத்தி இல்லாட்டி எல்லாத்தையும் இடிச்சு போட்டுருவாங்க. செய்கிற தொழில் இடிஞ்சிரும், குடும்பம் இடிஞ்சிரும்,
காரணம் என்ன? புத்தி இல்ல, புத்தியில தெளிவு இல்ல. நம்ம என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாம மூளை ஃபுல்லா என்ன இருக்கு? பாவத்தினால நிரம்பி இருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஃபுல்லா பாவத்துல இருக்கு. இது எப்படியாவது மனம் திரும்பாதான் ஆண்டவர் அதனாலதான் பிரச்சனைகளை கொடுக்குறாரு, அதனாலதான் அதை அனுமதிக்கிறாரு. அவர் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, நம்ம செஞ்ச பாவம் தான். அவர் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நம்முடைய தேவன் சர்வ வல்லவராயிருக்கிறார், கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், எல்லா மிருக ஜீவன்களையும் அவர் போஷிக்கிறவராயிருக்கிறார். அவர் கரங்கள் திறக்க எல்லா மிருக ஜீவன்களும் அவருடைய போஜனையினால் நிரப்பப்படுகிறது. திரளான மீன்கள் கடல்ல இருக்கு, பலவிதமான பறவைகள் இருக்கு, காட்டிலே அத்தனை மிருகங்கள் இருக்கு, அத்தனையும் போஷிக்க வல்லவர் எதனால உங்களுக்கு கொடுப்பதை நிறுத்துகிறார்? காரணம் என்ன? அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், புத்தி தெளிவில்லாம நம்ம நடந்து கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருகிறது. அந்த சாபம் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்றால் ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏதோ கேட்டுட்டு போகிறதுக்காக இன்னைக்கு வரல, நீங்க நீண்ட நாளாய் பாவத்துல இருந்து ஆண்டவர் இன்னும் என்னை அடிக்கல நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரோடு போராடாதீங்க, ஆண்டவருக்கு விரோதமா எதிர்த்து நிற்காதீங்க, ஆண்டவருக்கு விரோதமா உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, உங்க பிடரியை கடினப்படுத்தாதீங்க. திடீர்னு ஒரு நாள் சகாயம் இல்லாம நாசம் வருவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளணும். கெட்ட குமாரன் அவன் அழிந்து போகிறதற்கு முன்பதாக ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வந்தான், ஒரு புத்தி தெளிவுக்குள்ளாக வந்தான். எத்தனையோ கணவன் மாட்ட சொல்லுவாங்க, இது செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, ஒண்ணுமே ஏறதில்ல, நான் செய்யறத என்ன நடக்குது பார்த்துடலாமே. மேல ஒருத்தர் இருக்காரு, கீழே இருக்கவங்க கிட்ட நீங்க பேசிடலாம், மேல ஒருத்தர் இருக்காரு, உங்களை படைச்சவர், நீங்க போகிற இடத்தெல்லாம் அவர் பார்க்கிறவர். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. நீங்க எந்த மூலம் முடுக்கல இந்த உலகத்துல எங்க போனீங்கனாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்க உலகம் பூரா போய் சுத்திட்டு வரோம், போன வாரத்தில் அவ்வளோ, போன மாதத்தில் பிரயாணங்கள், ஆனால் எல்லா இடங்களிலும் என் அப்பன் இயேசுவுடைய கரம் எங்களை நடத்துகிறதை ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உணரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பிரயாணங்கள், விமான பிரயாணம், படகுல பிரயாணம், எதுலெல்லாம் போக முடியுமோ எல்லாத்துலேயும் பிரயாணம் பண்ணுறோம். அத்தனை பிரயாணங்களிலே என் தேவனுடைய கரம் எங்களை கிருபையாய் நடத்தி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. கிளைமேட் சேஞ்ச், போகிற இடங்களில் தண்ணி மாற்றம், எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் என் தேவனுடைய கரம் எங்களை தாங்கி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பதாக அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நம்ம செய்யலாமா? அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர், அவர் நினைவை கூட அறிஞ்சிருக்காரு. நீங்க சின்னதா ஒரு நினைவு தேவையில்லாம நினைச்சீங்கன்னா கூட அவருடைய இருதயம் அங்க துக்கப்படும். உன்னை படைத்தவருடைய இருதயத்தை நீ ஒருபோது துக்கப்படுத்தாத. ஆண்டவரை நோக்கிப்பாரு, என்ன என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு புத்தி தெளிவை கொடுங்கப்பா, ஒரு புத்தி தெளிவு வரட்டும். இப்ப அவன் சொல்றான், நான் மறுபடியும் என் தகப்பனிடத்துல போவேன். ஹல்லேலூயா. நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போவேன், அங்க போய் என்ன பண்ணுவேன், வேலைக்காரர்களிலே ஒருவராகவாவது நான் இருப்பேன் என்று அவனுக்குள்ளாக ஒரு முடிவெடுத்து அந்த பாவத்திலிருந்து, அந்த சிறுமையிலிருந்து அவன் தன்னையே என்ன செய்கிறான், எழுப்புகிறான். ஹல்லேலூயா. எல்லா விதமான வேண்டாதவைகளை ஒழித்து விட்டு தகப்பனிடத்துல திரும்பி போகிறான். அவன் திரும்பி போகும் பொழுது தகப்பன் தூரத்திலிருந்து பார்க்கிறான், தூரத்திலிருந்து பார்த்து ஐயோ என் மகன் வருகிறான் என்று சொல்லி ஓடி வந்து என்ன செய்கிறாரா, மகனுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிடுகிறார். தகப்பனிடத்துல இவன் பயந்து போறான், ஒரு வேலைக்காரனா மாத்திரம் இருந்துக்கலான்னு. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எவ்வளவு தூரப்பட்டு போனாலும், எத்தனை பாவங்களில் இருந்தாலும், ஒரு நொடியில நீ மனம் திரும்பி திரும்ப வரும் பொழுது அவருடைய அன்பு அவர் ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார். அளவில்லாத அன்பு,
அன்பு அளவில்லாதது. ஒரு மனிதன் பாடுகிறார், இந்த வானத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் உங்க அன்பை சொல்லி முடியாதையா. இந்த உலகத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் பேனாவாக்கி சமுத்திரத்தின் ஜலத்தை எல்லாம் அதை மையாக்கினாலும் இங்காக்கினாலும் உங்க அன்பை எழுதி தீர்க்க முடியாதையா. ஹல்லேலூயா. அவ்வளவு அன்பு நிறைந்த தேவன் இந்த வானம் பேப்பராய் மாறி அதிலெல்லாம் அவங்க அவருடைய அன்பை எழுதினாலும் எழுதி தீர்க்க முடியாதான். உலகத்தில் இருக்க மரமெல்லாம் பெண்ணாயி அதை எழுதணும்னு பார்த்தா கூட எழுதி தீர்க்க முடியாது. இந்த சமுத்திரத்தின் தண்ணீர் எல்லாம் அது மையாவாகி எழுதி தீர்க்கலானா எழுதி தீர்க்க முடியாது. அவ்வளவு அன்பு நிறைந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் அவ்வளவு அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. அந்த அன்புதாயா சிங்காசனத்தை விட்டு அவரை இறங்கி வர செய்தது. அந்த அன்புதான் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்க வைத்தது. அந்த அன்புதான் தன்னுடைய சரீரத்தில் இருக்க ரத்தத்தெல்லாம் சிந்த வைத்தது. அவ்வளவு பெரிய அன்பை விட்டு எப்படி தூரம் போக மனம் வருகிறது, எப்படி தூரம் போக மனம் வருகிறது ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். உங்க துர்குணங்களை விட்டு மனம் திரும்புங்க. உங்களுடைய அருவருப்பான பாவங்களை விட்டு மனம் திரும்புங்க. உங்க கனியற்ற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புங்க. கர்த்தருக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. மனம் திரும்பி வரும் பொழுது அவரே ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீங்க மனசு வச்சு வந்துட்டா போதும், அவர் கிட்ட வர வரைக்கும் கூட அவரால் தாங்க முடியாது. பக்கத்தில் போகிற வரைக்கும் தாங்க முடியல, அதுக்குள்ள தகப்பன் ஓடி வருகிறார், வந்து கழுத்தாட்டி கட்டி அணைத்து கொள்ளுகிறார். நம்முடைய தேவன், நீங்கள் மனம் மாறினால் போதும், நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் 10,000 ஸ்டெப் எடுத்து வைக்க நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கட்டி அணைத்து கொள்ள நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். அன்று கெட்ட குமாரன் போகிறான், அன்று தகப்பனிடத்தில் போகும் பொழுது அவர் எப்படி ஓடி வந்தாரோ அது போல தான் நம்முடைய தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். என்னிடத்துல ஒரு வாலிப மகன் வந்து சொன்னான், ஏதோ ஒரு காரணத்தினால அவனை வந்து ஜெயிலில் அடைக்க வேண்டியதாயிற்று. அவன் அந்த ஜெயிலில் போயிட்டான். ரட்சிக்கப்பட்ட பையன்தான், ஆனால் ரட்சிப்பு இருந்தாலுமே சபைக்கு வந்தாலுமே அந்த முழு ரட்சிப்பை உணராமல் ஜபமோ வேதவாசிப்போ பரிசுத்தமோ இல்லாமல் ஏதோ சபைக்கு வந்து போய் கொண்டிருந்தான். அவனை ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அங்கே போய் என்ன செய்தானா, ஜெபிக்க ஆரம்பித்தான். அங்கே போய் ஜெபித்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களெல்லாம் எனக்கு மன்னிங்க, நான் செய்த குற்றங்களெல்லாம் எனக்கு மன்னிங்க என்று அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அவன் சொல்லுகிறான், நான் வெளியில் இருந்தப்போ கூட நான் அப்படி இல்லை, நான் உள்ள என்னைக்கு போனோனோ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. காரணம் என்ன, அங்கே முழங்கால் படிட்டு அந்த அறையில் ஜெபிப்பானா. அவனும் ஒரு வயசான ஒரு மனிதனும் தான் அங்கே இருந்தாங்களாம், ஒரு தாத்தாவும் அவனும் மட்டும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கும் பொழுது இவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் யாரோ ஒருவர் இவனுடைய தோளில் கை வைப்பது போல இருக்குமா, அவருடைய வஸ்திரம் அவன் மேலே படுவது போல இருக்குமா, அந்த பிரசன்னம் அவனால் உணர முடிகிறது. முதல் ஒரு நாள் அப்படி பண்ணப்போ அவன் கண்ணை திறந்து அந்த தாத்தாட்ட கேட்டானா, என்னை நீங்கள் தொட்டிங்களா, இல்லைப்பா நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன், இவனுக்கு ஒன்றும் புரியல. திரும்ப ஜெபித்தான். திரும்ப அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தோடனே ஒரு கை வந்து அவன் தோளில் அமருமா. அப்போதான் அவன் புரிந்து கொண்டான், ஆண்டவர் அவனை சந்திக்கும்படி அந்த பிரிசன்குள்ளே வந்திருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒருவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அந்த சர்வ வல்ல தேவன் அந்த சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து அவனை தொடுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அறிக்கையிட்டால் போதும், நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை கட்டி அணைத்து கொள்ள என்னுடைய ராஜா அவர் கிருபை நிறைந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நல்ல தகப்பனவர். ஹல்லேலூயா. நீங்க அறிக்கையிட்டு மனம் திரும்பி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இளைய குமாரன் வீட்டுக்கு போறான், வேலைக்காரனா இருக்கிறன்னு தான் போறான்,
ஆனா அவனுக்கு மறுபடியும் புதிய வஸ்திரத்தை கொடுக்கறாங்க, அவனுக்கு மோதிரத்தை கொடுக்கறாங்க, கொளுத்த கன்றுகளை அடிக்கறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூடி வந்து அவன் திரும்பி வந்ததை நினைத்து எல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் இணைஞ்சு துதிக்கிறாங்க. நம்முடைய கணக்குல பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை துதிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மனம் திரும்பி வந்த பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்று எந்தெந்த காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாவம் மன்னிப்பில்லாமல் நீங்க பரலோகம் போக முடியாது. விசுவாசிகள் இந்த நாட்களில் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வரணும். இளைய குமாரன் போன போது அந்த தகப்பன் தேடி போகல, அவன் திரும்பி வந்தான். காரணம், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனா இருக்கிறான். ஆறு அறிவு இருக்கு, போனா திரும்பி வர தெரியணும். அது போல ரட்சிப்பை இழந்து போனவங்க திரும்பி என்ன செய்யணும், தகப்பனிடத்துல வரணும். புதிதாக ரட்சிக்கப்பட்டா நம்ம ஓடி போய் தேடி இழுத்துட்டு வரணும். ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆயும் வேணும்னே ஆண்டவரை விட்டு தூர போறவங்கள என்ன செய்யணுமா, அவங்க திரும்பி ஆண்டவர் சமூகத்துல வந்து சேரும் பொழுது ஆண்டவர் கட்டி அணைத்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலைமையில இருந்து விடாதீங்க. பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருவீங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷம் அடைகிறது. இன்று ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் தருவாராக. ஒவ்வொரு அந்தரங்கங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லா அந்தரங்கமும் கர்த்தருடையது. உங்க சிந்தனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அசைவுகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அசைவிலும் தேவனுடைய பார்வை உன்மேல இருக்கிறது. வாலிப தம்பி தங்கச்சி, நீ எங்க போனாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ அறையிலே அமர்ந்து உன் படுக்கையிலே அமர்ந்து நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர் துக்கம் அடையக்கூடாது, அவர் இருதயம் வேதனை அடையக்கூடாது. இவங்களுக்காகவா நான் ரத்த சிந்தின, இவங்களுக்காக தான் நான் அந்த பரலோக மகிமை விட்டு நான் இறங்கி வந்தேன். ஆண்டருடைய இருதயம் துக்கப்படக்கூடாது. ஒரு நாளும் கர்த்தரை துக்கப்பட விடாதீங்க. இன்றைக்கு வேண்டாத அருவறுப்பான காரியங்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்க துண்டித்து போடுங்க. திரும்பி அதை பார்க்க கூடாது. ஒரு புத்தி தெளிவு வருவதாக, ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு புத்தி தெளிவு வருவதாக. உங்கள் துணிகரங்களை விட்டு இந்த நாளிலே நீங்க விலகி வரும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நீக்க வல்லவரா இருக்கிறார். உன்னிடத்துல ஒரு கேள்வி இருக்குல்ல, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு பாடு, எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம். கர்த்தர் சொல்றார், இன்றைக்கும் வாழ்க்கையில இருக்க குறைவுகள் நீக்க வேண்டும் என்றால் நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வந்து சேரு. ஒரு ஆகானின் நிமித்தம் அந்த ஜெயமே நின்று போய்விட்டது. அந்த யுத்தத்திலே தோல்வி வந்தது. ஒரு ஆகான் இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது, அந்த குடும்பத்திலே ஜெயம் உண்டாகாது. ஒருவனின் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து போகும், அந்த குடும்பம் சாபத்திற்குள்ளாக போகும். ஆண்டவருடைய கிருபை இந்த நாளிலும் மேலே வரட்டும். கர்த்தருடைய இருதயத்தை தொடுவாராக. இன்று கர்த்தரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் என் குடும்பத்தில் ஆகானா இருந்து விடக்கூடாதப்பா, நான் ஆகானா இருந்து விடக்கூடாதப்பா. ஆண்டவர் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். நீ செய்கிற பாவத்தின் நிமித்தம் உன்னுடைய சந்ததி பாதிக்கப்படுகிறது. நீ செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் நான்காம் தலைமுறை வரை உன்னுடைய சந்ததி பாதிக்கப்படுகிறது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஓ சந்ததி மேல ஓ சாபம் போகிறது. இன்று ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். துணிகரமான பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும்.
பிள்ளையோட அழிவை பார்க்க முடியாம நீ கஷ்டப்படுவேல, உன் நிமித்தமாதான் பிள்ளைகள் மேல சாபம். இன்று ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். நீ பாவம் செய்வது நிமித்தம் அந்த கிரியைகள் பிள்ளைகளை தாக்குகிறது. ஓ மேல இருக்கிற அந்த அசுத்தாவி பிள்ளைகள் மேல இறங்குகிறது. ஓ மேல இருக்கிற விபச்சாராவி பிள்ளைகள் மேல இறங்குகிறது. இன்றைக்கு ஒப்பு கொடு ஆண்டவரே, என்னுடைய பொல்லாத வழியை விட்டு நான் விலகுகிற ஆண்டவரே. ஓ நிமித்தம் தேசத்துல சேமம் இல்ல, தேசம் பாழாய் போய் கொண்டிருப்பதற்கு நாமே காரணமாய் மாறி விடுகிறோம். குடும்பம் பாழாய் போவதற்கு நாமே காரணமாய் மாறி விடுகிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறா. இன்னும் கடினம் வேண்டாம், பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகும்படிக்கு இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். மனம் போன போக்கில போய்கொண்டிருந்த உன்னை கர்த்தர் திசை திருப்புவாராக. மனம் போன போக்கில போய்கொண்டிருந்திய இன்றைக்கு எத்தனை அழிவு, எத்தனை நெருக்கம். பாவத்தை நான்கு தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறார், ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருடைய கிருபையை நாடி இருக்கும் பொழுது, அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழும் பொழுது, ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் கிருபையை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆயிரம் தலைமுறைக்கு அவருடைய கிருபைகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் இந்த உலகத்திலே உன்னுடைய தலைமுறை இருக்கும் வரைக்கும் அவருடைய கிருபை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நீ கேட்க வேண்டாம், நீ கேட்காமே அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ், அவரை பிரியப்படுத்து, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழும் பொழுது ஆயிரம் தலைமுறைக்கும், ஆயிரம் தலைமுறைக்கும் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, கிருபை பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலெல்லாம் அவருடைய கிருபை, சந்ததி மேல் அவருடைய ஆவி, சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இறங்கிக் கொண்டே இருக்கும், அது வழிந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் உன்னுடைய வம்சம் இருக்கும் வரை அவருடைய கிருபை பெருகி இருக்கும். Hallelujah, 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 Hallelujah. உன்னுடைய குடும்பம் பெருக பெருக அவருடைய கிருபையும் பெருகிக் கொண்டே இருக்கும். அவருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும், அவருடைய இரக்கம் பெருகிக் கொண்டே இருக்கும். அவர் பெருக்கத்தின் தேவனாயிருக்கிறார். Hallelujah. இன்னைக்கு பரலோகத்தை சந்தோஷப்படுத்திருங்க, இன்றைக்கு பரலோகத்தை சந்தோஷப்படுத்திருங்க. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அறிக்கையிட்டு விட்டுவிடும் பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலே இரக்கத்தினாலே முடிசூட்டி நன்மையினாலே, நன்மையினாலே, நன்மையினாலே உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமான வாழ வயது. பலனெல்லாம் இழந்து போனியா?
சத்துவத்தெல்லாம் இழந்து போனியாக. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது கழுகுக்கு சமானமான ஒரு வாழ வயதை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை உன்னை விட்டு விலக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தேடினாலும் அதை காண மாட்டாய். ஹல்லேலூயா. அவர் அப்படியாய் உன்னை விட்டு அகற்றுகிற தேவனா இருக்கிறார். ரத்தாம்பரம் போல சிவப்பான உன்னுடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரித்து உன்னை பஞ்சை போல வெண்மை உள்ளவளாக மாற்ற என் தேவன் வல்லவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்தில் நீ அடிமையா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒன்னு ஒப்பு கொடு. நீ மனம் திரும்பு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி, பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் வர வேண்டும். இன்று இந்த நாளிலே, இந்த அக்டோபர் மாதம் 27வது நாளிலே பரலோகத்திலே ஒரு அசைவு உண்டாக வேண்டும். பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. தூதர்களுக்கு முன்பதாக அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் இருதயங்களோடு கூட இடைப்படுவாராக. இன்று ஒப்பு கொடுத்துருங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிருங்க. ஹல்லேலூயா. ஒரு தற்பரிசோதனை செய்யுங்க. எதனால எனக்கு இந்த காரியம் நடக்கிறது என்று தற்பரிசோதனை செய்யுங்க. எதனால இழப்பு, எதனால குறைவு, எதனால பலவீனம், எதனால நிம்மதி இல்லை, எதனால சண்டைகள், எதனால போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஒரு தற்பரிசோதனை பண்ணுங்க. எதிலே குறைவு பட்டீர்களோ கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவளாக இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நம் மனம் திரும்ப விரும்புகிறேன். அநேகர் மனம் திரும்ப வந்தோம். அநேக நேரத்தில் என்னால் அதில் நிற்க முடியலப்பா, பாவத்தில் அடிமையா இருக்கேன்னு சொல்றவங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்கள் பலவீனத்திலே அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் அவருடைய சமூகத்திலே நீ அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது அதிலே நிலைக்க கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ அவர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு பொறுத்தனை எடுங்க. இப்பொழுது ஒரு பொறுத்தனை எடுங்க. இனி அந்த பாவத்தை நான் தொட மாட்டேன் ஆண்டவரே. உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் போகக்கூடாத இடங்களுக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. பார்க்க கூடாதவைகளை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை கண்கள் இந்த நாட்களிலே அசுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை கண்கள்ல சுத்தம் இல்லை. எத்தனை கண்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. அந்த பரிசுத்தரை நம்ம போய் தரிசிக்க வேண்டும் என்றால் இந்த கண்கள் பரிசுத்தம் அடைய வேண்டுமே. அந்த பரிசுத்தரை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் பரிசுத்தம் அடைந்தாதான் அந்த பரிசுத்தரை பார்க்க முடியும். இந்த கண்கள்ல கை வைங்க. உங்க கண்கள்ல கை வைங்க. வெக்கப்படாதீங்க. ஆண்டவரே கண்களை சுத்திகரியும் சொல்லுங்க. நான் உங்களை பார்க்கல. யாரு கண்களை திறக்காதீங்க. எல்லா அவரவருடைய காரியங்களை சுய பரிசோதனை செய்யுங்க. என் கண்கள் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் பரிசுத்தம் அடையட்டோப்பா. நான் பார்க்கிற காரியங்களின் இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்த கூடாதே. பரலோகம் என்னிமித்தம் துக்கப்படக்கூடாதே. என் கண்களை தெளிவாக்குங்கப்பா. என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா, இயேசுவின் இரத்தம் இந்த நாளிலே சபையிலே ஊற்றப்படுவதாக.
அந்த கெத்செமனேலே சிந்தப்பட்ட இரத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்க சபையிலே ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தின் மேலே ஊற்றப்படுவதாக பலவீன பகுதிகளிலே ஊற்றப்படுவதாக ஹல்லேலூயாமே துதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல் ஒரு மனம் திரும்புதல் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒரு மனம் திரும்புதல் கர்த்தரை துதிக்கிற நாவில எத்தனை வேண்டாத வார்த்தைகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அருவருப்பான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாதே பரிசுத்தருடைய நாமத்தை உச்சரிக்கிற இந்த நாவிலே அருவருப்பான வார்த்தைகள் வரக்கூடாதே இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் எத்தனை குடும்பங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி ஒருத்தரை ஒருத்தர் சாடி கொள்றீங்க இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் ஒரு கண்ட்ரோல் வேணும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே அந்த என் பலவீனத்திலிருந்து இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தருவீராக பிள்ளைகளை வைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு முன்பதாக எத்தனை தாய் தகப்பன்மார்கள் வேண்டாத அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி சண்டை போடுகிறீர்கள் அந்த வார்த்தையுடைய சாபம் உங்க பிள்ளைகள் மேல வரும் என்பதை உணராமல் சொல்லிக் கொண்டிருந்தீங்களே இன்றைக்கு மனம் திரும்பிருங்க சந்ததி மேல போறதுக்குள்ள மனம் திரும்பிருங்க ஆண்டவர் சமூகத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே இனி இந்த நாவில் இந்த அருவருப்புகள் வராதப்பா உம்முடைய பலிபீடத்தின் அக்கினிய நாவை தொடட்டும் ஆண்டவரே அன்று ஏசாயாவை தொட்ட அந்த ஆண்டவரே பலிபீடத்தின் அக்கினி என் நாவை இந்த காலை வேளையிலே தொடுவதாக ஹல்லேலூயா இந்த நாவை தொடுவதாக பலிபீடத்தின் அக்கினி தொடுவதாக ஹல்லேலூயா பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி தொடுவதாக Hallelujah, 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 hallelujah. சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க Hallelujah, 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 hallelujah. கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதியை கர்த்தர் உங்கள் இருதயத்திலே தருவாராக தருவாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையிலோ உங்க சுயத்தை விடாதீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்போது இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இருந்து கொண்டே இருக்கட்டும் ஹல்லேலூயாமே துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தரிடத்தில் கேளுங்க இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் எனக்கு வேணும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா என் மனம் திரும்பும்படி நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு விலகும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த பாவ சந்தோஷத்தை விட்டு நான் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே அந்த மரணம் எனக்கு வேண்டாம் அந்த மரணம் எனக்கு வேண்டாம் என்னுடைய பாவத்தை நான் விடுறப்பா விட்டு விடுகிறப்பா இந்த பாவத்தின் சம்பளம் வேண்டாப்பா ஒவ்வொரு பாவத்திற்கும் சம்பளம் உண்டு பிள்ளைகளே ஒவ்வொரு பாவத்திற்கும் சம்பளம் உண்டு நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் நீ அந்த சம்பளத்தை அனுபவித்தே ஆக வேண்டுமே அல்லேலூயா இன்று கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா இனி என் கரங்கள் அந்த பாவத்தை செய்யாதப்பா இனி என் கால்கள் அந்த பாவத்தை செய்யாதப்பா இனி என் செவிகள் அந்த பாவத்தை செய்யாதப்பா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என்னை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை கழுவி சுத்திகரிச்சிருங்க என்னை பஞ்சை போல வெண்மையாய் கர்த்தர் நீர் மாற்றி விடுவீராக மாற்றி விடுவீராக இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே அல்லேலூயா ஒரு பொருத்தனை எடுங்க நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை எடுங்க பரலோக சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க ஆண்டவரே இனி நான் அந்த பாவங்களை செய்ய மாட்டேப்பா என் தகப்பனிடத்துல நான் திரும்பி வருகிற ஆண்டவரே என் தகப்பனிடத்துல நான் திரும்பி வருகிறப்பா உம்மை விட்டு நான் தூரமா போயிட்டேன் உம்மை விட்டு நான் தூரமாய் போயிட்டேன் ஆண்டவரே இப்பொழுது நான் திரும்பி வருகிறப்பா
நான் திரும்பி வருகிற ஆண்டவரே, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. கேளுங்க, நீங்க ஆண்டவரிடத்துல பேசுங்க, நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க, நான் திரும்பி வருகிறப்பா, சர்வ வல்லவரிடத்துல நான் திரும்பி வருகிற, என் தகப்பனிடத்துல நான் திரும்பி வருகிற, காணோம் என்று தேடிக்கொண்டிருந்த உம்மிடத்துல நான் திரும்பி வருகிறப்பா, நான் திரும்பி வருகிறப்பா, எப்போது வருவேன் என்று வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருந்த தகப்பனிடத்துல நான் திரும்பி வருகிற ஆண்டவரே, என்னை கட்டி அணைத்து சேர்த்து கொள்வீராக, உம்முடைய அன்பின் முத்தங்களால் எனக்கு முத்தமிடுவீராக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தருவீராக, உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படி செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையின் நிமித்தம் இந்த நாளிலே பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும். என் தகப்பன் ஏக்கத்தோடு கேட்டீங்களே ஆண்டவரே, என் தகப்பன் ஏக்கத்தோடு கேட்டீங்கப்பா, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தூதர்களுக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாயிற்று என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தகப்பன் வீட்டிலே ஆடல் பாடல் சத்தம் உண்டாயிற்று ஆண்டவரே, ஒரு கழிகூறுதல் உண்டாயிற்று ஆண்டவரே. ஹல்லேலூயாமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சத்தம் இந்த நாளிலே பரலோகத்திலே உண்டாவதாக, உண்டாவதாக. ஹல்லேலூயா, இருதயத்திலே கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் நிமித்தம் பரலோகத்திலே இந்த நாளிலே ஒரு சந்தோஷம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம், மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம், மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் அப்பா வீட்டிலே ஒரு சந்தோஷம். அங்க ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கிறது, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம். என்னிலே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுங்க, அவரிடத்துல இரக்கம் பெற்றுக் கொள்ளுங்க, இன்று இரக்கம் பெற்றுக் கொள்ளுங்க. இது ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். கர்த்தர் உனக்கு கிருபையாய் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். நீ அழிவை காணும் முன்னே கர்த்தர் உனக்கு கிருபையாய் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஒரு விடுதலை உண்டாவதாக, சபையில ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாவதாக, ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாவதாக. கர்த்தர் நீர் அனைத்து சேர்த்துக் கொள்வீராக. உம்முடைய அன்பின் முத்தங்களால நீங்க முத்தமிடுங்கப்பா, இந்த சபையை அணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயாமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணாமல் போனதெல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் கண்டுபிடித்தபடினாலே உமக்கு நன்றி அப்பா, கண்டுபிடித்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் காணாமல் போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, தூரமாய் போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, கர்த்தரை விட்டு போயிருக்கிறார்களோ, இந்த நாளிலே கர்த்தர் நீர் கண்டுபிடித்தபடினாலே பரலோகம் சந்தோஷம் அடைகிறபடினாலே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிலே வருகை பரியந்தோம், உங்க மடியிலே வந்து சேரும் நாள் பரியந்தோம், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்கள் கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எங்கள் கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. தேவ கரத்திலே ஒவ்வொரு ஆத்துமாவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடினாலே உம்மை சந்திக்க எப்போது நாங்கள் ஆயத்தமாக இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.